சீனா கட்டிய ராட்சத அணை பூமியின் சுழற்சியே மாறி போச்சு நாசா ஆய்வில் தெரிய வந்த ஷாக் மனிதர்கள் நாம் பூமியில் செய்யும் நடவடிக்கைகளே பூமியின் இயல்பை மாற்றுகிறது அப்படித்தான் சீனா செய்த ஒரு காரியத்தால் பூமியின் சுழற்சி பாதிக்கப்பட்டு ஒரு நாளின் நீளம் அதிகரித்துள்ளது அது எப்படி ஏன் இது போல நடந்தது இதனால் ஏற்படும் அதி தீவிரமான பாதிப்புகள் குறித்து அமெரிக்காவின் நாசா விழாவறியாக விளக்கம் அளித்துள்ளது அப்படி என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய சீனா நம்ம வியக்கும் வகையில பல கட்டுமானங்களையும் உட்கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி வராங்க அப்படி சீனா கட்டிய மிகப்பெரிய திட்டம்தான் இந்த த்ரீ கோர்ஜஸ் அணை இதுதான் உலகத்தோட பெரிய புனல் மின் நிலையமாவும் இருக்கு அட இந்த அணை எவ்வளவு பெரியதுன்னு கேட்கிறீங்களா பூமியின் சுழற்சியையே பாதிக்கும் அளவுக்கு இந்த மிகப்பெரிய திட்டம் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அதாவது மத்திய சீனாவின் ஹூபே மாகாணத்தில் உள்ள இந்த அணை சீனாவோட துயம் என்று அழைக்கப்படும் யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு அதன் அருகே இருக்க குடாங்சியா புக்ஸியா மற்றும் ஜிலிங்ஸியா ஆகிய மூன்று பள்ளத்தாக்குகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இந்த கோர்ஜஸ் அணையின் கட்டுமான தொடங்கி இருக்காங்க இந்த சீனா சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் கட்டுமானம் நடந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கட்டுமானம் முழுமையாக நிறைவடைஞ்சிருக்கு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியால் பூமியின் சுழற்சி எப்படி பாதிக்கப்பட்டது என்பது குறித்து நாசா ஒரு ஆய்வை நடத்தி இருக்காங்க அப்போதுதான் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த அணைக்கு பூமியின் சுழற்சியை பாதிக்கும் திறன் இருப்பதையே உறுதி செஞ்சிருக்காங்க இது சம்பந்தமா நாசா தனது அதிகாரப்பூர்வ பக்கத்துல பூமியின் நிறை எப்போதும் பரவலாக இருக்கும் ஒரே இடத்தில் பூமியின் நிறை அதிகரிக்கும் போது கிரகத்தின் நிலைத்தன்மை மற்றும் சுழற்சிகள் அது ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதேபோல் டெக்டோனிக் தட்டுகளின் இயக்கம் காரணமாக ஏற்படும் நிலநடுக்கம் என்பது பூமியின் சுழற்சியை சிறிது பாதிக்கும்னு நாசாவே சொல்லியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி நான்கில் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகும் இதுதான் நடந்ததாக நாசா இதையும் சொல்லி அதாவது இரண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பூமியின் நிறையை பாதித்ததாகவும் இதனால் பூமியின் சுழற்சி பாதிக்கப்பட்டதாகவும் அந்த பக்கத்துல சொல்லிருக்காங்க மேலும் இதனால் பூமியில் ஒரு நாளின் நீளம் இரண்டு புள்ளி ஆறு எட்டு மைக்ரோ வினாடிகள் குறைந்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் எப்படி நிலநடுக்கம் பூமியின் சுழற்சியை பாதித்ததோ அதே போல நீர் ஒரே இடத்தில் அதிக அளவு தேங்குவதோ பூமியின் சுழற்சியை மாற்றும்னு வல்லுநர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க இது குறித்து நாசாவின் கோடாட் விண்வெளி விமான நிலையத்தின் புவியற்பியலாளர் டாக்டர் பெஞ்சமின் போங் சாவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனா தேசம் கட்டியுள்ள இந்த ராட்சத அணையில நாற்பது கன கிலோமீட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் அப்படின்னு இதன் காரணமாக இது பூமியில் ஒரு நாளின் நீளத்தை சீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மைக்ரோ வினாடிகள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்ன அவரு மேலும் பூமியின் துருவநிலை சுமார் சென்டிமீட்டர் அளவுக்கு நகர்த்துகிறது மிகப்பெரிய ஏற்படுத்தும் மாற்றத்துடன் ஒப்பிடும்போது இது பெரிதல்ல ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதை நம்மால் தவிர்த்திட முடியாதுன்னு கூறியிருக்காரு மேலும் மனிதர்களின் வேறு பல நடவடிக்கைகளும் கிரகத்தின் சுழற்சியை பாதிக்கிறதா பருவநிலை மாற்றம் காரணமாகவும் இந்த மாற்றம் நடக்கிறதா அதாவது பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பு இரு துருவத்திலும் உள்ள பனிக்கட்டிகள் உருகுவது வெப்ப மண்டல கடல்களின் எழுச்சி ஆகியவை கிரகத்தின் பூமத்திய ரேகையில் அதிக நிறை குவிப்பதாகவும் இது பூமியின் சுழற்சியை மெதுவாக்கி ஒரு நாளின் நீளத்தை குறைப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஜம் சிறப்பு செய்திகளுக்காக செய்திக்குழு